வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜிவி ஆடியோஸ் சிவகாசி. வீடியோ போட்டு கொஞ்சம் நாள் ஆச்சு, ஏன்னா கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமாக இருந்ததுனால போட முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டீரியோ ஆம்பு தான், ஆனால் நல்லா பெரிய கேபினட் வச்சு ரிசல்ட் நல்லா எரியாத அளவுக்கு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான ஸ்டீரியோ அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அந்த இடத்த மேட்ச் பண்ணும். வாங்க என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நான் லவுனஸ்க்கு கண்ட்ரோல் ஒன்றும் போடல, அதனால் அந்த இடத்த வெள்ளையாக விட்டாச்சு. இது ஆஸ் யூஸ்வல் ஆன் ஆஃப் சுவிட்சு. இது பேஸு, இது ட்ரிபிள், இது பேலன்ஸ் கண்ட்ரோல், அதாவது லெஃப்ட் தனியாக ரைட்டு தனியாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கு. இது நம்ம மெயின் வால்யூம் கண்ட்ரோல். இந்த சுவிட்ச் அமுக்கும்போது யூஎஸ்பி போர்டும் மறுபடியும் ஆக்ஸுக்கு மாற்றும் போது யூஎஸ்பி போர்டும் உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி வயரிங் பண்ணியிருக்கோம். சுவிட்ச் அமுக்கினீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி போர்டு ஆன் ஆயிரும். இந்த எம்டி விட்ட இடத்துல ஒரு எல்இடி கொடுத்து பவர் இண்டிகேஷனுக்காக கொடுத்தாச்சு. அப்புறம் வாங்க பேக் சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேக் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிஐ சாக்கெட்டு, அதாவது டிவி இன்புட்டோ ஒரு ஆக்ஸ் இன்புட்டோ கொடுக்குறதுக்காக ஒரு ஆர்சிஐ சாக்கெட்டும், இந்த மாடல் கேபினட்டு, அதாவது இந்த மாடல் கேபினட்டு பேர் வந்து சாம்கான் AF1 மாடல் கேபினட்னு சொல்லுவாங்க. இது வாங்கினீங்கன்னா நம்ம ஸ்டீரியோ செட்டுக்காக கரெக்டாக ரெண்டு ஸ்பீக்கர் போடுற மாதிரி தான் சாக்கெட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால் எக்ஸ்ட்ரா நம்ம ஓட்டை எதுவும் இருக்காது, செட்டு பார்க்க நீட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் சாக்கெட்டு, ஓவர்லோடு அந்த மாதிரி எதுவும் காரணங்களாக ஃபியூஸ் சாக்கெட் போட்டிருக்கு. அப்புறம் இது எஃப்எம் ஒயரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏசி மெயின்ஸ் கார்டு போகிறதுக்கான இடம். வாங்க இன்சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஐசி டாட்டு 1212 டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரெக்டிஃபையர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஆம்ஸு 2 டயோடு போட்டு 4725 வோல்டு கெப்பாசிட்டர் ஒன்று போட்டு அதை டிசியாக மாற்றிருக்கிறோம். அப்புறம் நம்ம மெயின் ஆப் செக்ஷன் பார்த்திங்கன்னா டகாரா யூஎஸ்பி போர்டு தான். நம்ம ரெகுலராக அந்த ஒரு போர்டு மட்டும் யூஸ் பண்ணுறோம், நல்லா ரிசல்ட் இருக்குது. வயரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பக்கா நீட்டாக உங்களுக்கு வயரிங் பண்ணியிருக்கோம். அப்புறம் யூஎஸ்பி போர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்காரியா யூஎஸ்பி போர்டு தான். இவங்க எஃப்எம் எனக்கு பக்கா தெளிவாக கேட்குறதுனால நம்ம எஃப்எம் காண்டி பக்காரியா யூஎஸ்பி போர்டு போட்டு கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு, ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பக்கா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஆன் பண்ணி பார்க்கலாம். இது நீங்கள் ஹெட்செட் போட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தெளிவான பேஸும் ட்ரிபிளும் கிடைக்கிது அப்படின்னு. இது ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது, காப்பி ரைட் இஷ்யூஸ் வந்துடும் எனக்கு. அப்புறம் அவங்க இப்போ நிறையா பேர் கஸ்டமர் என்கிட்ட கேட்டது எஃப்எம் நம்ம யூஎஸ்பி போர்டில் எஃப்எம் எப்படி செட் பண்ணுறதுன்னு கேட்டிங்க. அவங்களுக்கான பதிவு இது. ரிமோட்டை எடுத்துகிட்டு மோடில் போய் எஃப்எம்மில் வச்சுக்கோங்க. எஃப்எம்மில் வச்சுக்கிட்டு 1005 அப்படின்னு அமுக்குங்க. அமுக்கிட்டு நம்ம எஃப்எம் ஒயரை கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பினீங்கன்னா எஃப்எம் ஒயர் ஆட்ட கொஞ்சம் கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எஃப்எம் அதாவது 100.5, அதைத்தான் நம்ம ரிமோட்டில் 1005 அமுக்கும்போது உங்களுக்கு எஃப்எம் வந்து நல்லா பக்கமான எஃப்எம் கிடைக்கும். இதை தவிர இன்னும் 2 சேனல் இருக்குது, அந்த 2 சேனலில் அவ்வளோ தெளிவு இல்லை, ஆனால் அந்த 1 சேனல் பக்கமான தெளிவாக இருக்குது. இந்த எஃப்எம் வயரை கரெக்டான பொசிஷனில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இறையாமல் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் உங்களுக்கு எஃப்எம் லைன் கிடைக்கும்.
இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 உள்ள தான் வரும். உங்களுக்காண்டி ப்ரைஸ் சொல்லிடுறேன், 2500 உள்ளே வரும், அதுக்கு பட்சமாக போகாது. ஆனால் இதில் போட்டிருக்க காமனன்ஸ் எல்லாமே கை காமனன்ஸ் தான். இந்த நாப்பெல்லாம் எல்கான் கண்ட்ரோல் தான் போட்டிருக்கோம். எல்கான் தான் நான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி இப்போதைக்கு நாப்பிலேயும், அதாவது கண்ட்ரோல் வால்யூம் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் அதான் இருக்குது, நம்ம அதை தான் போட்டிருக்கோம். சுவிட்சுமே குவாலிட்டியான சுவிட்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு செட்டு பார்க்க நல்லா பெரியதாக இருக்கும், சின்ன மாதிரி எதிர்பார்ப்பு. சில பேர் செஞ்சு வாங்குவாங்கன்னு சின்னதாக இருக்குது அப்படிங்க எதிர்பார்ப்பாங்க. நல்லா பெரிய கேபினட்டாக இருக்கும். உள்ள வயரிங் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கோம். கரெக்டாக டேக் போட்டு கசகசன் இல்லாத மாதிரி டேக் எல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் டேக் போட்டு செட்டு பார்க்க தரவாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். எனக்கு ஏற்கனவே யூடியூப்லேருந்து நிறைய ஆர்டர் வந்திருக்கு, நிறைய ஆதரவும் தர்றீங்க. மேலும் மேலும் தங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது மாதிரி அம்பு வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள், நம்ம அமுச்சு விட்டுறலாம். தமிழ்நாட்டுக்குள்ள எஃப்எம்முக்குமே உங்களுக்கு பேஸ் ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இந்த பக்காரியா போர்டுங்கிறதுனால பக்காரியா போர்டு யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா ரிசல்ட் தெரியும். தேங்க்யூ, நன்றி.